Example 3.12 simplify 5x plus 3 into 5x plus 4 by using x plus a into x plus b identity. And the 7 identity le enna identity namakku kuduthirukanga and the 4th identity da inga use panna porom. Identity eludhiren paarenga x plus a into x plus b is equal to x square plus a plus b into x plus ab. இதில் match ஆகுதான் பார்க்கிறேன். இந்த left hand sideக்கான வேல்யூவும் given sumமும் match ஆகுதான் பார்க்கிறேன். பாருங்க x xக்கு பதில் 5x, அப்போ இங்கே x இருக்கு, இங்கேயும் 5x தான் வந்திருக்கு. அடுத்து இங்கே a இங்கே b ரெண்டும் டிஃப்ரெண்ட் வேல்யூ, இங்கேயும் பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு, ரெண்டுத்துக்கும் பிளஸ் தான் இருக்கு, டிஃப்ரெண்ட் வேல்யூல தான் இருக்குது. ஸோ 5x plus 3 into 5x plus 4ங்கிறது இந்த ஐடென்டிட்டிக்கு மேட்ச் ஆகுது. நம்ம எந்த வித சேஞ்சஸும் பண்ண வேணாம், டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். அப்போ இங்கே x-க்கு பதில் என்ன இருக்கு அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 5x. ஏக்கு பதில் என்ன இருக்கு 3, பிக்கு பதில் என்ன இருக்குது 4. இதுதான் எக்ஸுக்கான வேல்யூ, இது ஏக்கான வேல்யூ, இது பிக்கான வேல்யூ. ஸோ நம்ம இந்த ஃபார்மில் இருந்துக்கிறனால இந்த ரைட் ஹேண்ட் சைடை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர், அப்போ இங்கே என்ன வரும், 5x த ஹோல் ஸ்கொயர், 5x அந்த ஸ்கொயர் அப்படியே வந்துடும். பேஸ் எக்ஸுக்கு பதில் 5x அப்ளை பண்ணுறோம். அடுத்து இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் ஏக்கான வேல்யூ 3 ப்ளஸ் பிக்கான வேல்யூ 4, அப்புறம் என்ன இருக்குது இன்டு எக்ஸ். இன்டு எக்ஸ்னால் இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது 5x. அதையும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே என்ன இருக்குது ப்ளஸ், அடுத்து ஏயும் பியும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி போட்டுக்கிறேன். 3க்கான வேல்யூ, அடுத்து பிக்கான வேல்யூ என்ன 4. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஒரு ஒரு டேமையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் அடுத்து டோட்டலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுத்துக்குமே காமன், ஸோ ஸ்பிட் பண்ணுறேன். 5 ஸ்கொயர் வந்துடும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தான் மல்டிபிள் பண்ணணும். 3 + 4 = 7, சேம் சைன் தான். அதையும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அப்படியே இருக்கட்டும். அடுத்து 5x ப்ளஸ் இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, 3 × 4 = 12 இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர்னா என்னது 25, 5 × 5 எழுதுவோம். ஸோ 5 × 5 = 25, அந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ப்ளஸ் இங்கே 7க்கான சைன் ப்ளஸ்ஸு, அந்த 5x-க்கான டேமுக்கான சைன் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ப்ளஸ் தான் கிடைக்கும். அடுத்து இதுக்கான கோஎஃபிஷியன்ஸை மல்டிபிள் பண்ணோம். 7 × 5 = 35, ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது, அது அப்படியே இங்கே வந்துடும். இது இவ்வளவும் ஒரே டேம், அதனால தான் சிம்பிளிஃபை பண்ணுறோம். அடுத்த டேம்லேருந்து நம்ம இங்கே ஆட் பண்ணவோ மல்டிபிள் பண்ணவோ கூடாது. அந்த +12 அந்த தேர்ட் டேம் அப்படியே இங்கே வந்துடும். ரிமைனிங் ஏதாவது லைக் டேம்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை. ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஒரு வாட்டி கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஃபார்முக்கும் இந்த ஃபார்முக்கும் மேட்ச் ஆகுது. ஸோ இந்த ஃபார்மில் இருக்கிறனால நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவில் அப்ளை பண்ணுவோம். எக்ஸுக்கு பதில் 5x, ஸோ 5x அந்த ஸ்கொயர் அப்படியே இங்கே வந்துடும், இந்த ஹோல் ஸ்கொயராக. அதுக்கப்புறம் ஏக்கு பதில் 3 அப்ளை பண்ணுறோம், பிக்கு பதில் 4 அப்ளை பண்ணுறோம். அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம். எக்ஸுக்கு பதில் 5x, மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஏக்கு பதில் 3ம் பிக்கு பதில் 4ம் ரெண்டு மல்டிபிளில் இருக்கிறனால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுத்துக்குமே காமன், ஸோ ஸ்கொயரை ஸ்பிட் பண்ணுறேன். அப்புறம் ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்து போகணும். ஸோ 3யும் 4யும் ஆட் பண்ணுறேன், ஏன்னா அந்த ரெண்டுத்துக்கு இடையில ப்ளஸ்ங்கிற சைன் இருக்குது. ஆட் பண்ணும்போது நமக்கு 7 கிடைக்கும். இந்த ரெண்டுத்துக்கான சைனும் சேம் சைன். ஸோ அந்த சைனை போட்டு நம்ம ஆட் பண்ணி எழுதுறோம். 5x அப்படியே இங்கே வந்துடும். 3 × 4 = 12, ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ப்ளஸ்ஸையும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் தான். 3 × 4 = 12. அந்த 5 ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிபிள் பண்ணும்போது 25, அந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இங்கே வந்துடும். இதுக்கான கோஎஃபிஷியன்ஸை மல்டிபிள் பண்ணும்போது 35, ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதுறேன். அந்த 12 அப்படியே இங்கே வந்துடும். இங்கே லைக் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர்.